அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இல்லம் தேடி கல்வி பயிற்சிக்காக ஓடிபியை ஜெனரேட் செய்து தன்னார்வலர்களுக்கு தெரிவிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பயிற்சியாளர்கள் TNSED செயலியில் தங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்போடைய டேஷ்போர்ட்ல ட்ரைனிங் ஓடிபி அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஜெனரேட் ஓடிபி, கனெக்ட் ஓடிபி, வியூ ஓடிபி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கு ஜெனரேட் ஓடிபியை கிளிக் செய்யுங்க. உங்களுக்கான ப்ரோக்ராம், செஷன், பர்பஸ் மற்றும் ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் தேர்வு செஞ்சுக்கோங்க. வென்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஸ்கூல் மற்றும் அதர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான யூடைஸ் கோட டைப் செய்யணும். அதர் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட தேர்வு செஞ்சு அந்த லொகேஷனுடைய பெயரை டைப் செய்யணும். இப்போ நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செஞ்சுப்போம். பயிற்சி நடக்கக்கூடிய பள்ளியின் யூடைஸ் கோட டைப் செய்யுங்க. அதன் பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் தோன்றும், சப்மிட்ட கிளிக் பண்ணுங்க. இப்பொழுது உங்களுக்கான ஓடிபி ஜெனரேட் செய்யப்பட்டு விட்டது. இந்த ஓடிபிய வியூ ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க பார்த்து கொள்ளலாம். நாம் இறுதியாக ஜெனரேட் செய்த ஓடிபி முதலில் காண்பிக்கப்படும். இந்த ஓடிபிய ITK பயிற்சிக்கு வந்துள்ள வாலண்டியர்ஸ்க்கு தெரிவியுங்க. அனைவருக்கும் நன்றி.